வணக்கம். ரப்பர் ஸ்கில் யூடியூப் சேனல் புதிய ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று இணைகிறேன். இன்றைய காணொளியில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ரப்பர் காம்பவுண்டிங் செஷன் 4, ஆக்டிவேட்டர்ஸ், ஆக்சலரேட்டர்ஸ், வல்கனைசிங் ஏஜென்ட் அண்ட் மற்றும் இதர கெமிக்கல்ஸ், இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கடைசி வரையும் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு சுலபமாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்கு செல்லலாம். முதலாவதாக நமது இந்திய இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். இத்தன் தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக எல்லையில் தன் இன்னுயிரை ஈந்த நமது இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி. பாய்காட் சைனா. சைனா தயாரிப்புகளை முடிந்த அளவு தவிர்க்கவும். உதாரணத்துக்கு, நமது அரசாங்கம் தற்பொழுது டயர், நிமேட்டிக் டயர் இம்போர்ட் வந்து முற்றிலுமாக தடை பண்ணியிருக்காங்க. அங்கீகாரம் இல்லாமல் டயர் வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறவங்க தடை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட்டில் உதாரணத்துக்கு நல்ல இந்திய கம்பெனி டயரை விட சைனாவோட டயர் டியூப் வந்து விலை கம்மி. எப்படி தான் இம்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து அரசாங்கம் அதுக்கு முற்றிலுமாக தடை பண்ணியிருக்கு. இதனால் நம்மளுடைய இந்திய நாட்டில் உருவாக்கக்கூடிய டயர் டியூப் பொருள்களுக்கு மதிப்பு அதிகம். நம்மளுடைய பொருள்களை விற்பனை ஆச்சுன்னா நம்மளுடைய தொழிலாளர்கள் எக்கனாமி இதெல்லாமே முன்னேறுவதற்கு ஒரு முக்கிய வழியாக இருக்கிறது. இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி. ரப்பர் பொருட்கள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நமக்கு தெரியாமல் நிறையா சைனீஸ் ப்ராடக்டை நம்மளுடைய வாழ்நாளில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். முடிந்த அளவு சைனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த பொருள்களை தவிர்க்கவும். பாய்காட் சைனா. நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், நம்முடைய இந்திய தயாரிப்புகளை அதிக அளவில் பயன்படுத்தவும். இன்றைய பகுதியில் ரப்பர் காம்பவுண்டிங்கில் க்யூரிங் சிஸ்டம் என்றால் என்ன? கிராஸ் லிங்கிங் ஆஃப் த மோனோமர், மூலக்கூறுகளை பிணைத்து ஒன்றிணைப்பது க்யூரிங் சிஸ்டம். நம்மளுடைய ரப்பர் ப்ராடக்டை க்யூரிங், வேக வைப்பதன் மூலமாக அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், டென்சைல் எலாங்கேஷன், ஹார்ட்னஸ், அப்ரேஷன் இதெல்லாமே கிடைக்கிறதா க்யூரிங் சிஸ்டம். இதை மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட்டர்ஸ் செயல்படுத்துவது, தமிழில் சொல்கிறது செயல்படுத்துவது. இது என்னென்னா, டு ஆக்டிவேட் த க்யூரிங் சிஸ்டம் அண்ட் நேரோ டவுன் த ஹீட் ரெக்யர்மெண்ட். உதாரணம், எக்ஸாம்பிள், ஜிங்க் ஆக்சைட், ஸ்டீரிக் ஆசிட் மற்றும் பல. ஆக்டிவேட்டர் செயல்படுத்துவது என்பது என்னவென்றால், க்யூரிங் செயல்படுத்துவதற்கு துணை செய்வது மற்றும் சூடை குறைத்து கொடுக்கப்படுகிறது. உதாரணம், ஜிங்க் ஆக்சைட், ஸ்டீரிக் ஆசிட் மற்றும் பல கெமிக்கல்ஸ். இதுதான் நம்மளுடைய க்யூரிங்கை வந்து இனிஷியேட் பண்ணிவிடுறது, ஆக்டிவேட்டர் செயல்படுத்துவது. சரிங்களா, இது வந்து ஆக்டிவேட்டர். ரெண்டாவது பி வந்து அக்சலரேட்டர் என்பது டு ரெடியூஸ் வல்கனைசிங் டைம் டு என்ஹான்ஸ் டிகிரி ஆஃப் க்யூர். எக்ஸாம்பிள், சிபிஎஸ், எம்பிடிஎஸ், டிஎம்டி. அக்சலரேட்டர் விரைவுபடுத்துவது, தமிழில் சொல்லுவோம்ல அக்சலரேட்டர் கொடு, கார் இருக்குது, பைக் இருக்குன்னா அக்சலரேட்டர் கொடுனா விரைவுபடுத்துவது, வேகமாக போகிறது. அதே மாதிரி நம்மளுடைய க்யூரிங் சிஸ்டத்தில் ஆக்சலரேட்டர் என்பது விரைவுபடுத்துவது, வல்கனைசிங் நேரத்தை குறைக்கவும், வேக வைப்பதற்கு தேவையான அளவை அதிகரிக்கவும் செய்வது ஆக்சலரேட்டர். ஆக்சலரேட்டர்னா வித்தின் 2 மினிட்ஸில் க்யூர் ஆகிறது. இந்த ஆக்சலரேட்டர் கொஞ்சம் அதிகமாக டோசேஜ் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வேகும், க்யூர் ஆகும், 1 நிமிஷத்தில் க்யூர் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வெயிட்டு நம்ம அதிகப்படுத்த வேண்டும். உதாரணம், சிபிஎஸ், எம்பிடிஎஸ், டிஎம்டி மற்றும் பல ஆக்சலரேட்டர்ஸ் இருக்குது. மூன்றாவது வல்கனைசிங் ஏஜென்ட். வல்கனைசிங் ஏஜென்ட் என்பது என்னென்னா,
கிராஸ் லிங்கிங் ஆஃப் மாலிகூல்ஸ். கிராஸ் லிங்கிங் ஆஃப் மாலிகூல்ஸ், உதாரணம் சல்பர் பெராக்சைட் மற்றும் பல. வல்கனைசிங் ஏஜென்ட் என்பது மூலக்கூறுகளை ஒன்றிணைத்து பிணைப்பதற்கு. கிராஸ் லிங்கிங்னா ஒன்றிணைத்து, மூலக்கூறுகளை ஒன்றிணைத்து பிணைப்பதற்காக உள்ளது வல்கனைசிங் ஏஜென்ட். உதாரணம் சல்ஃபர் மற்றும் பெராக்சைட் மற்றும் பல கெமிக்கல்ஸ், இதுதான் வல்கனைசிங் ஏஜென்ட் என்பது. இந்த வல்கனைசிங் ஏஜென்ட் சல்ஃபர் தான் மிக மிக முக்கிய பங்கு. இது இல்லாட்டினா நம்மளுடைய ப்ராடக்ட் அங்கே க்யூரிங் ஆகாது. ஸோ வல்கனைசிங் ஏஜென்ட் சல்ஃபர் மட்டுமாங்கன்னு கேட்டாங்கன்னா அது கிடையாது. சில சிந்தட்டிக் ரப்பர், எக்ஸாம்பிள் இப்போ சிலிக்கான், நைட்ரைல், இது மாதிரி சில ரப்பர் காம்பவுண்ட் என்ன ஆகும், பெராக்சைட் க்யூரிங் சொல்லுவாங்க, அது போட்டால் தான் நம்மளுடைய காம்பவுண்ட் க்யூரிங் ஆகும். இதுதான் ரப்பர் காம்பவுண்டிங். அடுத்தது வந்து லாஸ்ட்டு அதர் இன்க்ரீடியன்ஸ். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரப்பர் ப்ளே பால் இருக்கு, ரப்பர் பால் இருக்குல்ல விளையாடுறது, அந்த பாலில் வந்து உள்ளுக்குள்ளே கேஸ் இருக்கும், கேஸ் ஃபார்ம் பண்ணும், அது வந்து ப்ளோயிங் ஏஜென்ட். இன்னொன்று வந்து கலர். இப்போ கலர் ப்ராடக்ட்ஸ், க்ரீன் கலர், எல்லோ கலர், இது மாதிரி கலர்டு ப்ராடக்ட்ஸ்னா கலரன்ஸ், பிக்மெண்ட் சொல்லுவாங்க, நிரப்பிகள், இது கலரன்ஸ், வண்ணங்கள், வண்ணங்கள் தான் அதனுடைய கலர்ஸ் கொடுக்கறது. இது மாதிரி சில ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க, சில ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாமே மாறுபடும். இது முக்கியமானது என்னென்னா, இந்த மேலே பார்த்த இந்த கெமிக்கல்ஸ் மட்டும்தான், இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். உதாரணம் ரப்பர் காம்பவுண்டிங்கில் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், பாலிமர், ரெண்டாவது வந்து ஃபில்லர், ஃபில்லரில் கார்பன் டைப் ஃபில்லர், நான் கார்பன் டைப் ஃபில்லர், மூணாவது வந்து ப்ரொடக்டன்ஸ், நாலாவது ப்ராசஸிங் எய்ட், அஞ்சாவது க்யூரிங் சிஸ்டம். அதை மூணாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து ஆக்டிவேட்டர்ஸ், ரெண்டாவது வந்து ஆக்சலரேட்டர்ஸ், மூணாவது வந்து வல்கனைசிங் ஏஜென்ட். அது இல்லாமல் புதுசாக உள்ளது வந்து அதர் இன்க்ரீடியன்ஸ், அது வந்து கலரன்ஸு, பின்ன வந்து ப்ளோயிங் ஏஜென்ட், இது மாதிரி ஸ்பெஷல் நம்மளுடைய பொருளுக்கான ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாமே முக்கியமானது இன்க்ரீடியன்ஸ். காம்பவுண்டிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் வெளியிடுங்க, அதுக்கு நம்மளுடைய பதிலை பார்க்கலாம். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. ஒரு விவசாயி தனது ஆடை சண்டையிடும், கிடா சண்டைக்கு அந்த ஆடை தயார்படுத்துவதற்காக பயிற்சியாளரிடம் சென்று விடுகிறார். அந்த ஆடைக்கு பயிற்சி கொடுப்பதற்காக, கிடா சண்டைக்கு பயிற்சி கொடுப்பதற்காக சிறிது காலம் கழித்து தனது ஆடை பார்க்க செல்கிறார். அந்த ஆடு என்ன செய்யுதுன்னா, எங்கோ ஒரு ரெண்டு மூணு ஆடு சண்டை போடுற சத்தத்தை கேட்டு இந்த ஆடு சண்டை போடணும்னு துடிக்கிறத பார்க்குறார். அந்த பயிற்சியாளர் சொல்கிறார், உனது ஆடு இப்பொழுது தயாராகவில்லை, சென்று சிறிது காலம் கழித்து வா என்று அந்த விவசாயியை அனுப்புகிறார். இந்த விவசாயிக்கு ரொம்ப கவலை. சரி போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் காலம் கழித்த பிறகு மறுபடியும் வருகிறார் தனது ஆடை பார்ப்பதற்காக. அப்போ அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா, தனது எதிரே ரெண்டு மூணு ஆடு சண்டை போடுறதை பார்த்துட்டு இந்த ஆடு நான் தானும் சண்டை போடணும்னு சொல்லி ஆக்ரோஷமாக இருக்கிறத பார்க்குறாரு இந்த விவசாயி. சந்தோஷமாக இருக்கார். இப்பொழுதும் அந்த பயிற்சியாளர் என்ன சொல்கிறான்னா, உனது ஆடு இப்பொழுதும் தயாராகவில்லை, சிறிது காலம் கழித்து வா என்று அனுப்புகிறார். விவசாயி கவலை, என்ன இந்த முறையும் நம்ம ஆடு பயிற்சி ஆகலைன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சிறிது காலம் கழித்து வருகிறார். இப்போ அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா, எங்கோ ரெண்டு மூணு ஆடு சண்டை போடுறத சத்தம் கேட்குது, அப்போவும் இந்த ஆடு ஒன்றும் செய்யலை. அந்த ஆடுக்கு முன்னாடியே சில ஆடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, இப்போவும் இந்த ஆடு, இந்த விவசாயியோட ஆடு அமைதியாக இருக்கிறத பார்க்குறார். இந்த விவசாயிக்கு ரொம்ப கவலை, என்ன ஆடு அமைதியாக இருக்குது, சண்டை போடுறதுக்காக பயிற்சிக்கு அனுப்புனா இந்த ஆடு அமைதியாக இருக்குது அப்படின்னு. இப்பொழுது பயிற்சியாளர் வர்றாரு. பயிற்சியாளர் வந்துட்டு, உனது ஆடு முழுமையாக பயிற்சி பெற்று விட்டது, முழு அனுபவம் பெற்று விட்டது, அப்போ ஏன் முன்னால் எனக்கு இந்த ஆடை கொடுக்கல அப்படின்னு கேட்குறப்ப சொல்கிறாரு, அப்போ சண்டை போடுறதுக்கு எங்கோ சண்டை போடுற ஆடை பார்த்து சத்தம் கேட்டக்கே உன்னோட ஆடு வந்து இங்கே துடித்தது, தன் முன்னாடி ஆடு சண்டை போட பார்த்து ஆக்ரோஷமானது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, முழுமையான பயிற்சியும் முழுமையான அனுபவம் பெற்றதால் தான் எத்தகைய சூழலையும் சமாளித்து சண்டை போட முடியும் உனது ஆடு என்று சொல்லி, இப்பொழுது உனது ஆடை
எடுத்துக்கொண்டு செல் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியாளர் அந்த விவசாயிகிட்ட சொல்கிறாரு. இதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் முழுமையான பயிற்சி முழுமையான அனுபவம் இருந்தால்தான் நமது வாழ்நாள் எத்தகைய சூழலையும் சமாளித்து நம்மளுடைய வெற்றி படிகளை படிக்கட்டை ஏறலாம். ஸோ இதுதான் காரணம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய காணொளி சந்திக்கலாம். ரப்பர் ஸ்கில் யூடியூப் சேனலில் இணைந்ததற்கு அனைவருக்கும் நன்றி. உங்கள் வீரமணி.